கொழும்பில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் யுவதியை பாலியல் வன்புணவு செய்ததாக கூறப்படும் கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவர் சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் காவல்துறை குழுவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவர் விசாவில் இளைஞர்களை மேலதிக கல்விக்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பும் நிறுவனத்தை கொழும்பில் நடத்தி வரும் கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரே கைது செய்யப்பட்டவர் ஆவார். பலாத்காரத்துக்கு உள்ளானதாக கூறப்படும் யுவதியும் அந்த நிறுவனத்தில் பணிபுரிவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் குறித்த நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த விசேட கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுமாறு சந்தேகத்துக்குரிய கோடீஸ்வர வர்த்தகர் இந்த யுவதியை அழைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோடீஸ்வர தொழிலதிபரின் அறிவிப்பின் பேரில் அந்த இளம்பெண்ணும் அதே 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றுள்ளார். சந்தேக நபர் ஹோட்டலில் சந்திப்பு மண்டபத்தை முன்பதிவு செய்திருந்ததாகவும் அந்த இளம்பெண் மண்டபத்துக்கு சென்றபோது கதவு மூடப்பட்டு வன்புணவு செய்யப்பட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து இளம்பெண் குழந்தை மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு பிரிவில் புகார் அளித்துள்ளார். யுவதியின் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சந்தேகத்தின் பேரில் கோடீஸ்வர வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாலியல் வன்புணவுக்கு உள்ளான யுவதி மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த யுவதி தன்னுடன் விருப்பத்துடன் வந்ததாக சந்தேக நபர் காவல்துறையிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது.